கட்டிகட்டா அமிர்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நாச்சியார் திருமொழி மேகவிடுதூது சொல்லும் 577 முதல் 586 வரையிலான பாசுரங்களின் விளக்கத்தை பார்ப்போமா? கண்ணன் இன்றும் நமக்கு தரிசனம் தர இருக்கும் இடமே திருமலை. அப்பேற்பட்ட ஏழுமலையானுக்கு மேகதூது விட்டால் ஆண்டாள். விண்ணிலே மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கால் தென்னீர்பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்கு வட்டில் துளிசோர சோர்வேலை பொன்னீர்மை ஈடலிக்கும் இது தமக்கோர் பெருமையே. மேகக்கூட்டங்களே நீங்க முன்னே வந்து விட்டீர்களே, ஏழுமலையான் வருகிறாரா என்று கேட்டு, இல்லையெனில் நீங்கத்தான் தூது போக வேண்டும். மதயானை போலெழுந்து மாமுகில் கால் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். ஆகாயத்தை பார்த்தாலே மத யானைகள் அப்படியே சேர்ந்து இருப்பார்போல் தெரிகிறதாம் மேகங்கள். மேகத்தில் திருவேங்கடவன் தெரிகிறாராம். மேகங்களே, திருமலையை பதியாக வாழ்கிறீர்களே, அந்த பாக்கியம் யாருக்கு வரும்? அதாவது வேறு எந்த திவ்ய தேசத்திலும் தங்கணும்னா தங்கிவிடலாம். ஒரு வருடம் கூட தங்கி தினமும் பெருமாளை தரிசித்து விடலாம். ஆனால் திருமலையில் இது சாத்தியமா? அது இயலாதல்லவா? ஆனால் இந்த மேகங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு அல்லவா? ஏழுமலைக்கு இடையே வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட மேகங்களே, திருவேங்கடத்தை வரச்சொல், நான் மாலையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறாளாம் ஆண்டாள். பெருமாளே, ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதை போல் எங்களையும் ஏற்பீரா?